அம்மா நான் வரேம்மா ஏய் இன்னைக்கு உன் பாட்டிக்கு தேவசண்டி இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட கூடாதா சீக்கிரம் வந்தறேம்மா ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு பைம்மா ஆம் வரேன் பா சுபு இன்னைக்கு உங்க அம்மாக்கு தேவசம் ஞாபகம் இருக்குல்ல என்ன தேச்சு குளிச்சு சாமி கும்பிட்டு படையல் போடணும் நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு நானே என்ன தேச்சு விடுறேன் அப்புறம் சாப்பிட்டு கடை கிளம்ப கரெக்டா இருக்கும் அட நான் என்ன தேச்சு விடுறேனா அப்படியே குடு 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 ஓடி வரவ இப்போ என்ன அப்படியே விட்டத பார்த்த மாதிரியே இருக்க அப்படி என்னதா யோசிக்கிற சுப்பு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா சரியாவாது நீ வா ஐயோ என்னாச்சு என்ன இவ்ளோ பெரிய காயம் அடிபட்டுச்சுன்னு சொன்னல்ல விழுந்துட்டேன்னு சொன்ன அடிபடலன்னு சொன்னியே நீ என்னவோ போய் சொல்ற சுப்பு ஏய் மழையில வழுக்கி விழுந்தேன்னு சொன்னானே சுப்பு நீ என்னமோ என்கிட்ட இருந்து மறைக்கிற அது நீ எனக்கு என்ன தேச்சு குளிப்பாடுறன்னு சொல்லி கூப்பிட்டியா சந்தோஷத்துல அப்படியே ஓடி வந்தேனா வழுக்கி வந்துட்டேனா கையில அடிபட்டுடுச்சு இப்ப சந்தோஷமா வா என்ன தேச்சு குளிப்பாட்டி விடுவா நகரு என்னாச்சு சுப்பு ஏ இப்படி பண்ணது ஓ அத கேக்காம தாலி செயின் அடமான வெச்சிட்டேன்னு கோவமா இருக்கும் போல அம்மா மகமாய் உனக்கு தான் என் பிரச்சனை எல்லாம் தெரியும்ல எப்படியாவது இந்த பிரச்சனையை நீ தான் தீர்த்து வைக்கணும் புஷ்பா ஆ வர எஃப்எம் அண்ணா மேடம் குட் மார்னிங் மேடம் ஆபீஸ் தரக்குற நேரமாச்சா இல்ல எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சா அத சீக்கிரமா வந்துட்டேன் சரி நீங்க எவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க சீக்கிரமா வா நீங்க வேற மேடம் நான் இன்ன வீட்டுக்கே போகல மேடம் ஏ முதலாளி இங்கேயே இருக்கும்போது நான் எப்படி மேடம் வீட்டுக்கு போறது என்னது சூர்யா சாரா ஆமா மேடம் கேக்காம உள்ள வந்ததுக்கு சாரி சார் அண்ணா ஏன் சார் இப்படி பண்றீங்க நீங்க ஏன் வீட்டுக்கு போகல எஃப்எம் அண்ணா சொன்னாங்க நேத்து மதியத்துல இருந்து நீங்க ஒண்ணுமே சாப்பிடலையா ராத்திரி முழுக்க ஒண்ணும் சாப்பிடாம தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க யார் மேல சார் உங்களுக்கு கோபம் நேரடியா சொல்லுங்க நீயும் சாப்பிடலையே அது யார் மேல இருக்கிற கோபம் நான் சாப்பிடாததுக்கு காரணம் இருக்கு. அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு அப்படி எந்த காரணமும் இருக்காதுன்னு நீ நினைக்கிறியா? அப்படி என்ன காரணம் சார் நீங்க சாப்பிடாம இருக்க? சாதாரணமா நான் ஆபீஸ்ல சொல்றத யாரும் மறுத்து பேச மாட்டாங்க. ஆனா நீ நேத்து உன்ன சாப்பிட சொன்னே. ஆனா நீ அப்படியே கிளம்பி போயிட்ட. ஐயோ சார், நீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. உங்க பேச்சை கேட்க கூடாதுன்னு நான் அப்படி செய்யல. ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க சார் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சார் நான் இல்ல அனு நீ தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க என் மனசுல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார் அது நீங்க தான் சார் அது
ஆ சார் நீ அன்னைக்கு சொன்னத நான் என் காதால கேட்டேன் அண்ணா அது சரியில்லானோ சரியில்ல நீ உங்க அம்மா சொல்றத கேக்கறதா சரி அவங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ உன் மனசுல அனாவசியமான கற்பனைகளை வளர்த்துக்காத இப்படி பார்க்கவே எனக்கு பிடிக்கலானோ எனக்கு ஏதாவது வேலை இருக்குமா இங்க இருக்குறவங்களுக்கு வேலை இல்ல வணக்கம் சார் ஆ சொல்லுங்க என்ன வேணும் இங்க எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா இத மாதிரி என்ன எத்தனை பேர் பா வருவீங்க வேலையே இல்ல போப்பா வணக்கம் என்ன வந்து சார் இங்க எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா உள்ள உங்களுக்கு வேலை இல்ல நீங்க வேற போங்க சார் சுப்பு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு தோ வரேன்னு போச்சு படையல் போட்டு சாமி கும்பிடவும் வரல சாப்பிடவும் வரல சரி சங்கருக்கு போன் போட்டு பாப்போம் ஹலோ சங்கர் கொஞ்சம் போனை சுப்பு கிட்ட கூட அக்கா सुबने गिल्ल का इंगे बेलिये पोर का डे इन्हीं का उनका अम्मा के देवसों डा ना इंगे समझे वच्ची काते ट्रके वैले ले मरंदर चुपोलर के बंदो रोए साप्त पोसल डा अका सुबन ना वे मोलाडी बेले उठ तू की डर का किन्हड़ा सोल रा
அனு, எக்ஸல் ஷீட் ரெடி ஆயிடுச்சா? 2 ஹவர்ஸ்ல மீட்டிங் இருக்கு. இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல ரெடி ஆயிடும். ஓகே. ஹலோ அம்மா. அனு, உங்க அப்பா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. என்னம்மா நீ இதுக்கெல்லாம் பயப்படுவேன்? போன்ல ஒருவேளை சார்ஜ் போயிருக்கும். அது அப்பா கடைக்கு போன் பண்ணனா சங்கர் தான் பேசினா. உங்க அப்பாக்கு கடை முதலாளிக்கு ஏதோ தகராறா. உங்க அப்பாவை வேலையை விட்டு தூக்கிட்டான். அந்த முதலாளி என்ன சொன்னானே தெரியல. உங்க அப்பா போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்க போயிருக்காருடி? என்னம்மா சொல்ற? எங்க போனாரா? எனக்கு தெரியலையே. கடைக்கு பேசினதுக்கு அப்புறம் அப்பா கால் பண்ணியா? போன் பண்ண அத சுச்ச அப்படி சொல்றேனே. அனு, எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமா இருக்கு. நீ உடனே கிளம்பி வா. அம்மா பதறாதம்மா, நான் உடனே புறப்பட்டு வரேன். அப்பா எங்கயோ போயிருக்க மாட்டாரு, நீ கவலைப்படாத. இங்க பார், நான் நம்ம தெரு பக்கத்துல எங்கயாவது வெயிட் பண்றேன். நீ உடனே வந்துரு. சரிம்மா, சீக்கிரம் வரேம்மா. நீங்க சொன்னதுக்கு மறுத்து பேச முடியுமா முதலாளி? தேவநந்தினி பிரான்சஸ் தரீங்கன்னா நான் என்ன பண்ணவும் ரெடியா இருக்கேன். முதலாளி அவன் வந்துட்டான், நான் அப்புறம் பேசுறேன். வணக்கம் முதலாளி. என்ன சொல்லு? என்ன மன்னிச்சிருங்க, நேத்து நான் பண்ணது தப்புன்னு எனக்கே புரிஞ்சு போச்சு. கோவத்துல ஏதோ தவறுதலா பேசிட்டேன். ஓ, நீ கோவத்துல வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவ? அதெல்லாம் நான் மறந்துடணுமா? முதல்ல நீ இங்க எதுக்கு வந்தன்னு சொல்லு. இப்படி கேட்டீங்கன்னா இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது முதலாளி? உங்களுக்கே தெரியும் எனக்கு கோபமே வராது. நேத்து ஏன்னு தெரியல, பழா போன அந்த கோபம் என் கண்ணையே மறைச்சிடுச்சு. வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னான்னு பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க முதலாளி. இந்த கடையை நம்பித்தான் என் குடும்பமே இருக்கு. தயவு செஞ்சு மறுபடியும் என்ன வேலையில சேர்த்துக்கங்க முதலாளி. திருப்பி சொல்ல. இந்த வேலை இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஆ, திருப்பி சொல்லு. இதெல்லாம் என் சட்டையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். தப்புதான் முதலாளி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. தெரியாம கோவத்துல வளரிட்டேன், அதை மனசுல வச்சுக்காதீங்க. மறுபடியும் எனக்கு இங்க வேலை கொடுங்க முதலாளி. வேணும்னா உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிற முதலாளி. யோ, எழுந்திரியா, காலை விடியா. டேய் சங்கரே, வாடாங்க எடுத்துக்கங்க முதலாளி. யோ, முதல்ல எழுந்திரியா, காலை விடியா. மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. வீட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு முதலாளி. டேய் சங்கரே, இவன முதல்ல வெளியே போ சொல்லு, இல்லனா வர்ற கோவத்துக்கு நீ மிதிச்சே சாவடிச்சிடுவேன். வெளிய அனுப்புடா. விடியா, காலை விடியா. அண்ணே அண்ணே அண்ணே, எந்திரிங்க அண்ணே அண்ணே. எதுக்குண்ணே காலில் விழுந்துக்கிட்டு எந்திரிங்க அண்ணே. அண்ணே, உங்களுக்கு ஏனே இந்த நிலைமை? உங்களை கையெடுத்து கும்பிடுறேனே. இந்த நிலைமையில உங்களை பார்க்க முடியலண்ணே. என்னைக்குமே நீங்களே எனக்கு ஒரு முதலாளி தானே. வாங்கண்ணே, வாங்கண்ணே. வந்துட்டான் திருப்பி கடையை தேடி. அண்ணே அண்ணே, என்னைக்கு இருந்தாலும் இந்த கடை உங்களது தானே. அண்ணே இந்தாங்கண்ணே. அண்ணே, பணம் எது வேணுமாண்ணே? வீட்டுக்கு போங்கண்ணே. Thank you.